எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மேங்கோ ஜூஸ் வச்சுட்டு ஒரு ஜூஸ் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு தர்பூசணி எடுத்திருக்கேன். தர்பூசணியில் நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறதுல குட்டி பீஸு தான் எடுக்க போகிறோம். அப்புறமா வந்து ஒரே ஒரு சப்போர்ட்டா எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் மேங்கோ ஜூஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்போட்டாவெல்லாம் தோல் சுற்றிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தர்பூசணியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மேங்கோ ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ ஒரு கிளாஸில் வந்து மேங்கோ ஜூஸ் ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தர்பூசணி அரைஞ்சி குட்டி குட்டி கட் பண்ணிட்டேன். நம்ம சப்போட்டா பழமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கிற வேலை தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணியை போட்டுக்கிறேன். அப்புறமா சப்போட்டா, திருப்பியும் தர்பூசணி. நெக்ஸ்ட் நம்ம சப்போட்டாவும் ஃபுல்லா கொட்டிட்டேன். அடுத்தது நம்ம மேங்கோ ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே கீழே பாருங்க, ஃப்ளேவராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான். ஸோ இதை நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களேன், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. இதை நான் எப்பயுமே இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிறது தான், பாப்பாவுக்குமே இப்படி தான் நான் கொடுப்பேன். செம்மையாக இருக்குது பாருங்க. நம்ம ஜூஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.